வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் சேட் அட்வைசர். நான் கோவர்தன் பேசுகிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி அந்த டாப்பிக்குள்ளே போகலாம். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான டேன்னு சொல்லலாம். பிகாஸ் தொடர்ந்து மூணாவது வீடியோ மார்னிங் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லிட்டு பிகாஸ் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சரி வாங்க நம்ம எஃப்ஏக்யூ பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக மே அண்ட் அதான் நவம்பர் 2020 எக்ஸாம்ஸ் எஃப்ஏக்யூ தான். சரி வாங்க நம்ம பார்ப்போம். மொத்தம் 17 குரீஸ் இருக்குது, சீக்கிரமாக பார்த்துருவோம். வெதர் த ஸ்டூடெண்ட் ஹூ ஹேட் அப்ளைட் ஃபார் அதாவது மே 2020 நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், திரும்பவும் நான் பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபார்ம் ஃபில் பண்ணி என்ன எக்ஸாம் சென்டர்ஸு குரூப் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் கொரி. சரியா, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெதர் த ஸ்டூடெண்ட் வில் பி அலவுட் சேஞ்சஸ் எக்ஸாம் சென்டர் மாற்ற முடியுமா? மேலேருந்து அதில் ஜூலையில் வேறு சென்டர் வச்சுருப்பீங்க, ஒருவேளை நீங்கள் மதுரை அது மாதிரி வச்சுருப்பீங்க, இப்போ நீங்கள் சேலம் அது மாதிரி மாற்ற முடியுமா? எஸ் முடியும். வெதர் எ ஸ்டூடெண்ட் ஹூ ஹேட் அப்ளைட் ஃபார் மே அது மேலே வந்து ஒரு குரூப் அல்லது இதில் வந்து நீங்கள் வந்து டூ குரூப்ஸ் அது மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஃபீஸுங்கிறது எப்படி அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறாங்க. அதோட பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு ஃபில் எக்ஸாம் புதுசாக நவம்பர் 2020க்கு. அதாவது நீங்கள் ஒரு குரூப் தான் இருந்தீங்க, இப்போயும் ஒரு குரூப்னால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரெண்டு குரூப்னால் அந்த ஒரே ஒரு குரூப் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். சரிங்களா, அந்த டிஃப்ரென்ஷியல் ஃபீஸ். வெதர் த ஃபீஸ் பெய்டு ஃபார் மே ஆர் ஜூலை அது அட்ஜஸ்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக போர்ட்டலில் போனதுக்கப்புறமாவே அதுவே ஆட்டோ கால்குலேட் ஆயிரும். ஸோ ஜீரோ அமௌண்ட் தான் காட்டும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப் தான் படிச்சிருந்தீங்க அப்போ மே எக்ஸாம்க்கு, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு குரூப் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அந்த ஒரு குரூப் உண்டான அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபிஃப்த் ஒன் பார்ப்போம். வெதர் யூ ஸ்டூடெண்ட் ஹூ ஹேட் ஃபெயில்டு டு ஃபில் எக்ஸம்ஷன் மே அந்த இதில் வந்து நான் வந்து எக்ஸம்ஷன் ரிலேட்டடாக நான் வந்து க்ளைம் பண்ண மறந்துட்டேன், இந்த நவம்பரில் என்னால் பண்ண முடியுமோனா? எஸ் கண்டிப்பாக பண்ண முடியும், இது ரொம்ப பெனிஃபிட்டு. மறந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இப்போயாவது பண்ணிடுங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா, வென் வில் பி த லாஸ்ட் அட்டம் ஃபார் இன்டர்மீடியட் ஓல்டு கோர்ஸ்? இப்போ தாங்க இந்த நவம்பர் 2020 விட்டிங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் நியூ கோர்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், கொஞ்சம் நிறையா அப்டேட்லாம் இருக்குது. ஸோ இத லாஸ்ட் அட்டம்ப்ட்டு படிச்சுருங்க, லாக்டவுன் யூஸ் பண்ணிக்கோங்க. வென் வில் பி த லாஸ்ட் அட்டம் ஃபார் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ? மே 2021. இன்னும் உங்களுக்கு வந்து ரெண்டு அட்டம்ப்ட் இருக்குது, ரெண்டு அட்டம்ப்ட் இருக்குன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. வில் த எக்ஸாமினேஷன் பி ஹெல்ட் இன் டிசம்பர் ஆர் நவம்பர்? அதான் நவம்பர் நமக்கு தெரிஞ்சது தான். இஃப் எ ஸ்டூடெண்ட் ஹேஸ் கிளியர்டு ஹிஸ் குரூப் இன் ஓல்டு ஸ்கீம், கேன் ஹி மைக்ரேட் ஃபைனல் நியூ ஸ்கீம் இன் நவம்பர்? இப்போ ஓல்டு ஸ்கீமில் கிளியர் பண்ணிட்டான், ஃபைனல் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபைனலில் வந்து முடிஞ்ச ஹேஸ் கிளியர்ட் ஹிஸ் ஒன் குரூப் இன் ஓல்டு ஸ்கீம். ஒரு ஸ்கீம் ஒரே ஒரு குரூப் வந்து ஓல்டு ஸ்கீமில் முடிச்சிட்டாங்க, நியூ ஸ்கீமில் மைக்ரேட் பண்ண முடியுமா? ஃபைனல் கோர்ஸில் முடியும், அதுக்கு வந்து அவங்க வந்து பேலன்ஸ் குரூப் மட்டும் வில் ரெக்யர் டு அப்பியர், அதுக்கு மட்டும் பண்ண முடியும், ஓல்டு ஸ்கீமில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, டியூ டு கோவிட் 19னால் ட்ராவல் பண்ண முடியல, அதாவது நம்ம சென்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஹார்ட்ஷிப்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து ஐசிஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அல்லது எப்படி இது வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 193 நியூ சென்டர்ஸ் இருக்குது, அதிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஒன் ஸ்டூடெண்ட் டூ ஸ்டூடெண்ட் அந்த கவுண்ட்லாம் மேட்டர் இல்லைன்னா அந்த எக்ஸாம் சென்டர் அப்படியே தான் இருக்கும், அந்த எக்ஸாம் சென்டரை கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது பார்ப்போம். 193 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து புதுசாக அடிஷ்னலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்குண்டான லிங்க்கும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 11 பார்த்தீங்கன்னா, இல்லை ஐசிஐ கேன்சல் அதான் சஃபிஷியன்ட் நம்பர் இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுவாங்களா அந்த எக்ஸாம் சென்டரே அப்படின்னா கிடையாது, ஈவன் ஒன் ஆர் டூ பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்கு வைப்பாங்க அந்த சென்டரில். ஓகேங்களா, வெதர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபைனல் நியூ கோர்ஸ் பி அலோட் டு சேஞ்ச் த எலக்டிவ் சப்ஜெக்ட்? இப்போ நம்மளால் எலக்டிவ் சப்ஜெக்ட் அந்த சிக்ஸ் இதுலேருந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது பேப்பர் சிக்ஸ். ஓகேங்களா, எஸ் த ஸ்டூடெண்ட் ஆர் அலோட் டு சேஞ்ச், மாற்ற முடியும், இப்போ கூட பண்ணலாம் நீங்கள். வெதர் எ ஸ்டூடெண்ட் பி அலோட் டு சேஞ்ச் ஹிஸ் மீடியம்? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, மாற்ற முடியுமானா? கண்டிப்பாக முடியும், இப்போ கூட ஆன்லைனில் தான் இருக்குது, மறக்காமல் ஃபைல் பண்ணிடுங்க, ஃபைல் இல்லை சப்மிட் பண்ணிடுங்க. வெதர் த ஸ்டூடெண்ட் வில் கெட் அனதர் சான்ஸ் டு வேற எதாவது சான்ஸ் இந்த இப்போ ஃபைல் பண்ணிட்டீங்க இப்போ திடீர்னு உங்களால் எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியுமா? எஸ் த ஸ்டூடெண்ட் வில் கெட் ஒன் மோர் சான்ஸ் இருக்குது மாற்றுறதுக்கு. ஓகேங்களா, அது எப்போ ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 ஃபஸ்ட் வீக் அப்டேட்க்கு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, மே 2020 எக்ஸாமினேஷன் கேன்சல்டு. ஓகே, மே வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம வந்து நவம்பரோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா நான் மே அட்டம் சொல்லுவீங்களா இல்லை நவம்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா? நவம்பர் தான், அதாங்க மே தான் கேன்சல்னு சொல்லியிருக்குல்ல,
ஓகேங்களா? இன்கேஸ் ரெண்டே ரெண்டு பேப்பர் தாங்க இருக்குது, ஓகேங்களா? 2021 ஜஸ்ட்டு கிளியரின், அதாவது இந்த ரெண்டு பேப்பருங்கிறது நவம்பர் 2020, ஓகேங்களா? இந்த கேஸ் ஹவு கேன் யூ அப்பியர், மேலே எப்படி அவனால் பண்ண முடியும், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி? ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபைனல் வந்து டிசம்பருக்கு எண்டுக்குள்ளே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எழுதுறதே இந்த டைம் நவம்பர் எழுதுனா டிசம்பர் கொஞ்சம் லேட்டாக தானே வரும். அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜேனல் ஃபிப்பில் தான் வரும். எப்படி அந்த க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டது, ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் பாசிங் போத் த குரூப் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் கோர்ஸ் வந்து அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை குரூப் டூ அண்டர் ஓல்டு கோர்ஸ், குரூப் டூ வந்து ஓல்டு கோர்ஸு, குரூப் ஒன் வந்து நியூ கோர்ஸ், அப்படி பாதி பாதியாக பண்ண முடியுமா? அது சைமல்டேனியஸாக ஒரே எக்ஸாம்லே அப்படிலாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு குரூப் தான், ஓல்டு கோர்ஸ் ஆர் நியூ கோர்ஸ், அது மட்டும் தெளிவாக இருங்க, சரிங்களா? இன்னும் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் வந்து இமீடியட்டான அப்டேட் கிடைக்கும், ஓகேங்களா நண்பா? தேங்க்ஸ், பாய். சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.